இந்த வகையான புண்ணையுமே இயற்கை வகையில் குணப்படுத்திக்கலாங்க. இப்போ குடல் புண்ணு அப்படி இருக்குன்னா தேங்காய் பால் கொஞ்சம் தேன் சாப்பிட்டுட்டே வாங்க, சரியாக போயிடும். அதிகமாக சாப்பிடாமல் இருங்க, அப்போ தான் அது குணமாகும் பாருங்கள். மணத்தக்காளி கீரையை வந்து நல்லா வேக வச்சு அதில் சின்ன வெங்காயம் தேங்காய் பால்லாம் எடுத்து சீரகமெல்லாம் போட்டு நல்லா அது ஒரு சூப் மாதிரி வச்சு தண்ணியை குடிச்சிட்டு நல்லா மெதுவாக மென்று சாப்பிடணும். கிழக்கு பக்கம் உட்காந்து வயிற்று புண்ணு சரியாக போகும், ஒரே நாளில் சரியாக போகுது. அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கணும். இரவு நேரம் சாப்பிட்றத தவிர்த்துடணும். அகத்திக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தாக்க குடல் புண்ணு சரியாகும். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரெகுலராகவே அகத்திக்கீரை சேர்த்துக்கிட்டே வரலாம், குடல் புழுவும் சரியாக போகும். பாவக்காய் யாருக்கு பிடிக்குமோ, உடம்புக்கு யாருக்கு ஒத்து வருமோ அவங்க பாவக்காய் சாப்பிட்லாம். சில பேர் சாப்பிடக்கூடாது, வேண்டியது இல்லைன்னா ஒதுக்கிடுங்க. வேப்பெண்ணெயை காய்ச்சி சேத்து புண்ணெல்லாம் இருக்கிற இடத்துல கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் தடவிட்டே வந்தீங்கன்னா சேத்து புண்ணு சரியாக போகும். விளக்கெண்ணெயில் மஞ்சத்தூளை குழச்சி சேத்து புண்ணில் தடவுவாங்க, அது குணமாயிரும்.